ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எஸ்டிடி கேமிங் சேனல். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கேதர் த லைட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கன் ஸ்கின் கொடுக்குறதா சொல்லியிருந்தோம்ல, 4 கன் ஸ்கின்ல எதனா ஒன்று சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருப்பேன். ஸோ 4 கன் ஸ்கின்ல நிறைய பேர் வந்து ப்ரோ இந்த 4 கன் ஸ்கின்ல எது பெஸ்ட் அப்படின்னு கேட்டீங்க. ஸோ அதை பற்றி தான் கைஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம், எது பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வீடியோக்குள்ளே யாருன்னா புதுசாக வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ கூடிய பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள், ஏன்னா அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ ஓகே கைஸ், வாங்க ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுக்குறேன் இந்த கன் பெஸ்ட் ஸ்கின் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கும் ஒரு ஐடியா வரும், இதுதான் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஓகே கைஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ் இந்த கன் ஸ்கின் வந்து ஓல்டு பிளேயர்ஸுக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு கன் ஸ்கின் M1014. ஓகேங்களா, சிங்கிள் டேமேஜ் டபுள் ரீலோடு ஸ்பீடோடு பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் மைனஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஒரு M1014 வேறு லெவல் ஸ்கின் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஓல்டு பிளேயர்ஸ் மட்டும் தான் தெரியும், எனக்கே தெரியும். ஓகேவா, இது பார்த்தீங்கன்னா அப்போதைக்கு ஃப்ரீயாக தான் கொடுத்தாங்க. ஸோ இப்போயும் ஃப்ரீயாக தான் கொடுக்குறாங்க, ஆனால் ஒரு பில்டப்போடு கொடுக்குறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா லாகின்ற வேலையை ஏதோ ஒன்று கொடுத்தாங்க. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச கீழே கமெண்ட் பண்ணி விட்டுருங்க எப்படி கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ரைட்டு மக்களே, இந்த ஒரு கன் ஸ்கின்னோட பவர் வந்து சிங்கிள் டேமேஜ் டபுள் ரீலோட் ஸ்பீடு மைனஸ் பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு M10, எங்கிட்ட M10 இது ஸ்கின்னே இல்லை அப்படின்னா இந்த ஒரு கன் ஸ்கின் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குங்க. ஸோ இருங்க, இப்போ நம்ம நாலத்தோட பவர் பார்த்துட்டு அப்புறம் நம்ம முடிவு பண்ணலாம் எது பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, ஸோ செகண்டாக கன் ஸ்கின் என்ன பற்றி பார்க்க போகிறோம்னா அது கிங்ஃபிஷர் கன் தாங்க. இந்த கன்னுக்கு பவர் பார்த்தீங்கன்னா சிங்கிள் டேமேஜ் டபுள் மேகசின் கொடுத்துருக்காங்க, மைனஸ் பார்த்தீங்கன்னா ரீலோட் ஸ்பீடு கொடுத்துருக்காங்க. சிங்கிள் டேமேஜ் டபுள் மேகசின் மைனஸ் பார்த்தீங்கன்னா ரீலோட் ஸ்பீடு. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு விதமான நல்ல கன்னுன்னே சொல்லலாம். ஓகேங்களா, கன் ஸ்கின்லாம் என்கிட்ட இல்லை ப்ரோ அப்படின்றவங்களுக்கு ஒரு நல்ல தரமான கன் ஸ்கின் இது. ஸோ ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் செகண்ட் இதை பார்த்தாச்சு. ஃபர்ஸ்ட்டு M10 பார்த்தோம், செகண்ட் கிங்ஃபிஷர் கன் பார்த்துட்டோம். இப்போ கன் ஸ்கின் பார்க்க போகிறவங்களுக்கு அலித்திப்பூடி சங்கம் யாருன்னா இருக்கீங்களா, இங்கே அலித்திப்பூடி சங்கத்தை சேர்ந்தவங்களுக்கு இந்த ஒரு கன் ஸ்கின் ஒரு சிறப்பான கன் ஸ்கின், தரமான கன் ஸ்கின்னா இருக்கும். ஏன்னா வந்து டபுள் ரேஞ்சு, சிங்கிள் மேகசின், அக்யூரேசி தான் மைனஸ் பண்ணியிருக்கானுங்க. ஓகேங்களா, வெக்டார் கன் பொறுத்தவரை இதெல்லாம் தேவையே கிடையாதுங்க. ஸோ ஜாலியாக பார்த்தீங்கன்னா அழுத்திட்டு போயிடலாம். ஸோ இந்த ஒரு கன் ஸ்கின் அழுத்திப்புடி சங்கம் யாருன்னா இருந்தீங்கன்னா மறக்காமல் கீழே அழுத்திப்புடி சங்கம் ப்ரோ அப்படின்னு சொல்லி விட்டுருங்க. ஸோ ஒரு நேரம் அழுத்தி பிடிக்காத நாள் கிடையாதுப்பா, செம்ம அழுத்தி பிடிப்பேன் நாளாக கூட வெக்டாரில். இப்போ கன் ஸ்கின் வச்சு அழித்து பிடிக்கிற மாதிரி ஆகி போச்சு, எல்லாம் பவர்லாம் குறைச்சாச்சு. ஸோ இந்த ஒரு கன் ஸ்கின் மூணாவதாக பார்த்துட்டோம். அடுத்தது வேறு AWM இருக்கும், ஸோ அதை பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு கேட்டிங்கன்னா இந்த ஒரு AWM ஸ்கின் வேறு லெவலில் பவர் இருக்குதுன்னு சொல்லலாம். என்னன்னு கேட்டிங்கன்னா சிங்கிள் ரேட் ஆஃப் டபுள் ஆர்மன் பெனரேஷன் மைனஸ் பார்த்தீங்கன்னா மூவ்மெண்ட் ஸ்பீடு தாங்க மைனஸ் பண்ணியிருக்காங்க. வேறு லெவலில் ஒரு கன் ஸ்கின், சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபயரும் இல்லாமல் இது ஆர்மட் பெனரேஷன் கிடைக்க போகுது உங்களுக்கு. அதாவது நீங்கள் வெஸ்ட்டு போட்டிருந்தாலும் சரி, உங்களுக்கு போகிற டேமேஜ் தான் போகும். இப்போ வெஸ்ட்டு நீங்கள் போட்டு இருக்கீங்க லெவல் 3 வெஸ்ட்டே போட்டிருந்தாலும் 150க்கு 120 அது மாதிரி சம்திங். நான் ஆர்மட் பெனரேஷன் நான் கேள்விப்பட்டிருக்கேன், நல்லாவே இருக்கும் அந்த ஒரு கன் ஸ்கின். நீங்கள் ஒரு கன் ஸ்கின் எடுக்கிறீங்களா, ஆர்மண்ட் பெனரேஷன் கன் ஸ்கின்னாக எடுத்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ஸோ இது வந்து ஆர்மண்ட் பெனரேஷன் 2 குத்து வச்சுருக்காங்க. ஸோ ஆர்மண்ட் பெனரேஷன்லாம் வேறு லெவலில் இருக்கும், கண்டிப்பாக நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ பார்த்த கன் ஸ்கின்லேயே எது ப்ரோ ஒர்த்து அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா 2 ஒர்த்து, ஒன்று M10, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா AWM. ஓகேங்களா, ஸோ வெக்டாரும் பார்த்தீங்கன்னா எடுக்கிறவங்க எடுத்துங்க, என்கிட்ட AWM ஸ்கின் இருக்குது ப்ரோ. அதுக்கப்புறம் வந்து M10க்கும் ஸ்கின் இருக்குது ப்ரோ, அந்த EO ஸ்கின் இருக்குது ப்ரோ அப்படின்னிங்கன்னா கண்டிப்பாக இது எடுத்துங்க, AWM எடுத்துங்க. அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா வெக்டார் எடுத்துங்க, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் எந்த கன் ஸ்கின் எடுக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு மனசுக்கு தோணுதோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட ஒப்பீனியன் M10 AWM. ஸோ உங்களுக்கு என்ன தோணுதோ கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.